अस्मद्गुरुभ्यो नमः। ஆரண்யகாண்டத்திலே வால்மீகி பகவான் காட்டியிருப்பதான சரணாகதிகளை வனத்திலே அரக்கர்களினுடைய அந்த தூர செயலானது பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். முனிவர்களெல்லாம் மிகவும் நலிவை அடைந்தனர். ராமபிரான் வனவாசத்துக்கு எழுந்தொழியும் அரக்கர்களாலே தாங்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டோம் என்பதையும் தங்களுடைய புண்பட்ட சரீரத்தையும் ஸ்ரீ ராமபிரானிடத்திலே காட்டி தாங்கள் ராமபிரான் வாழ்கின்றதான இந்த அயோத்தியா ராஜ்யத்திலே குடிமக்களாயிருப்பதாலே தங்களை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் ஸ்ரீ ராமபிரானுக்கு இருப்பதை நினைவூட்டி அவனை தங்களை காக்குமாறு சரணாகதி செய்து வேண்டினார். ராமபிரானும் அவர்களுக்கு அபய பிரதானம் அவர்களை காப்பாற்றினார். இதை வரராஜஸ்தோத்திரத்திலே துவாமாமநந்தி கவயா கருணாமிர்தாப்தே ஞான கிரியா பஜனலப்யமன்யை ஏதேஷு கேன வரத உத்தரகோசலஸ்ததாஹ பூர்வம் சதூபம் அபஜந்தி யந்தவஸ்த்வாம். இப்போ உத்தரகோசல தேசத்திலே புல்பூண்டு முதலானவைகள் கூட மோட்சத்தை அடைந்தனவே, அவைகள் என்ன உபாயத்தை அனுஷ்டித்தது? அது கேலம் ராமபிரானுடைய இச்சை எல்லாம் பரமபதம் அடையட்டும் என்பது ஒன்றுதானே, அவைகள் என்ன உபாயத்தை அனுஷ்டித்தது என்று அந்த மாதிரி இந்த அவதார பூர்த்தியிலே ராமன் ஸ்தாவர ஜங்கமாதிகளுக்கும் நற்கதியை அளித்தானே, இந்த செயலானது ராமபிரான் அவதார காரியம் முடிந்து பரமபதத்துக்கு திரும்பும் போது செய்ய போகும் செயலுக்கு ஒரு பூர்வாங்கமான செயலாக இருந்தது என்று நாம் நிச்சயம் கூறலாம். அப்போது தன்னுடைய நாட்டிலே வாழ்வது ஒன்றையே காரணமாக வைத்து கொண்டு பெருமாள் அனைத்து ஜந்துக்களையும் ஸ்தாவர ஜங்கம வேறுபாடின்றி இந்த உலகம் உயுமாறு செய்தானே, அந்த ஜந்துக்களுக்கு எந்த உபாயத்தையும் செய்ய தகுதி இருப்பதாக பேச்சுக்கே இடமில்லையே, பிறகு எப்படி அவைகள் ஒரு உபாயத்தை செய்திருக்க முடியும்? அதனாலே கரண் முதலிய ராட்சசர்களை வென்று அந்த முனிவர்களை காப்பாற்றினான் என்பது இந்த காரணத்தை கொண்டே என்று முனிவர்களும் ராமனிடத்திலே பிரார்த்திக்க, தேவயம் பவதாரக்ஷ்யா பவத் விஷயவாசினே அகரஸ்தோ வனஸ்தோ வா த்வம் நோ ராஜா ஜனேஸ்வரஹ. அயோத்தியா ராஜ்யத்தினுடைய ஆளுகை பட்டதான நகரமா இருக்கட்டும் வனங்களாக இருக்கட்டும் எல்லாற்றுக்கும் அரசன் நீதானே, நீதானே எங்களை காப்பாற்ற வேண்டியதான கடமையில் இருக்கிறாய் அப்படின்னு ராமபிரானுடைய கடமையை உணர்த்தியவர்கள் அந்த முனிவர்கள். அதை
சிரசா வகித்து ஸ்ரீ ராமபிரானும் கரண் முதலிய ராட்சசர்களை வென்று அவர்களை ரட்சித்தான் என்பது வால்மீகி முனிவர் காட்டுவதான சரணாகதி ஆரண்ய காண்டத்தை. அதற்கப்புறம் காகாசுரனுடைய சரணாகதி, இது ஆரண்யகாண்டத்திலே வால்மீகியாலே சொல்லப்படவில்லை. ஆனாலும் சுந்தரகாண்டத்திலே அனுமனுக்கு பிராட்டி மூலமாக அறிவிக்கப்படுவதாலே இதுவும் இந்த ஆரண்யகாண்டத்திலே நடந்ததான சரணாகதியாக நாம் கொள்ளப்பாண்டோம். இந்த சயந்தன் என்ற இந்திரனாடையன் அவன் காகாசுரன், அவன் பிராட்டியிடத்திலே மகத்தான அபசாரத்தை பண்ணாரே, அவன் செய்த குற்றம் இன்னும் உளராமல் ஈரமாகவே உள்ள சமயமாகவே எப்போதும் எல்லாரும் பார்க்கிறார். பிராட்டியினுடைய திருமேனியை தீண்டியதாலே வந்த ரத்தம் இன்னும் மூக்கிலே உள்ளது. ராமபிரான் சீற்றும் ஒரு துரும்பை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக மட்டறித்து எய்துகிறான். அந்த அஸ்திரம் காகாசுரனர் புறப்படும். முதல்ல பிரம்மாட்ட போறான். பிரம்மா அன்னத்தை ஏறும் வாகனமாகவும் குடியாகவும் கொண்டவன். சிவபிரான்ட்ட போறான். அங்கே சிவபிரானுக்கு ரப வாகனம், அதுவே இத்தகைய பெரிய தேவர்களின் வாசல்கள் எல்லாம் நுழைந்து நுழைந்து வெளியிலே வரான். இந்த பெரிய ஆபத்திலிருந்து அவனை யாரும் காப்பாற்ற, அந்த புல்லுக்காக அவர் பயப்படல, அந்த புல்லை எய்தவன் ராமபிரான், அவன் சாட்சாத் விஷ்ணு, அதனாலே அவனிடத்திலே உள்ளதான அச்சத்தினாலே யாரும் அவனுக்கு உதவும் வரும். மகனுக்கு பிரியத்தை செய்கிறதான தாயான இந்திராணியும் நன்மை புரியும் தந்தையான இந்திரனும் கூட அப்பொழுது காக்க முன்வரவில்லை. நானாவது கௌதம பத்னியை தாண்டா இது பண்ண, நீ அதை காட்டிலும் பெரிய இடத்திலேயே கைய வைக்கிட்டியே, இது உனக்கு அழிவு காலம்தான், உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு போ முதல்ல வெளியிலேருந்து அழிவுப்பாங்க. இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த காகாசுரன் கதியின்றி தகருகிறார். சபித்ராச்ச பரித்யக்தா சுரைச்ச சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதான். அதி அற்புதமான வால்மீகனுடைய ஸ்லோகம். இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டவன் ஓடுறான். ராமபிரானை நோக்கி அவன் ஓடி வரலன்னா அந்த பிரம்மாஸ்திரம் தோற்கும். ராமபிரானை நோக்கி ஓடி வந்தான்னா மெதுவா அவன் பின்னாலேயே வரும். அதனால இவன் ராமபிரானிடத்திலே சரணாகதி பண்ணணும்னு வரல, அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து என்னை காப்பாத்திக்கணும், அது எங்க போனா அது நம்மள துரத்தாத வருதோ அந்த மாதிரியான திக்கில் ஓடி வரான். அப்ப ராமன் திருவொழி வாரத்துல அதுக்கு மேல ஓட முடியாதுன்னு கலைச்சி கீழே விடறான். எந்த பிராட்டிக்கு யாராலும் மனசாலே கூட நினைக்க முடியாத ஒரு பாதக செயலை செய்தானோ அவனிடத்திலே கூட பிராட்டி மிகுந்த கருணையோடு அவன் பரிதவித்து கீழே விழுந்தபோது அவன் தலைய எம்பெருமான் பக்கம் திருப்பி விட்டு பாருங்கோ தன் தவறை உணர்ந்து காகாசுரன் சரணாகதி பண்றான். சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் பதார்கமபி காகுசஹா கிருபயா பர்யபாலயது. அதி அற்புதமா இதை வால்மீகி அருளை செய்கிறார்.
பக்திப்படி சரணமடைந்தவர்களை காப்பதென்ற தர்மத்தை பிறர்க்கு உபதேசிப்பவர்கள் மகர்ஷிகள். அவர்கள் கூட இந்த காகத்தை கைவிட்டார்கள். ஏன்? ராமன் ஒருவனை கொல்ல நினைத்து விட்டால் அவனை காப்பதற்கு அந்த நான்முக பிரம்மாவாலும் முடியாது, தேவேந்திரனாலும் முடியாது, ருத்ரனாலும் முடியாது என்பதை அவர்கள் நன்கு அறிந்தவர்களாகலாரே. ஆகவே தாங்களும் காகாசுனை காப்பாற்ற முடியாது என்று கைவிரித்து விட்டனர். ஆனால் காகாசுரனுக்கு நன்மை வர வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டனர். பெருமாளே காகனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியையும் செய்தனர். இப்படி எல்லாராலும் கைவிட்டவனான இந்த காகாசுரன் நாடு முழுவதும் சுற்றி திரிந்து தனக்கு இரட்சகர் கிடைக்காததினாலே வேறு புகழில்லாமல் எம்பெருமான் திருப்படியிலே போய் அதற்காகவே எல்லாரும் காகாசுரனை துரத்தி பின்னும் அவன் வராதவாறு தங்கள் கதவையும் அடைத்துக் கொண்டனரே. பிரம்மாஸ்திரம் துரக்கிறது. காகாசுரன் அதுக்கு பயந்து நடுங்கி ஓடுறான். காகாசுரன் வேறு திசையினைக்கு ஓடும்போது பிரம்மாஸ்திரம் தொடர்ந்து அவனை துரத்துறது. காகாசுரம் பின்புறம் திரும்பி பெருமாள் எழுந்தியிலுள்ள திசையை நோக்கினால் அந்த அஸ்திரம் துரத்தாமல் நிற்கிறது. காரணம் என்ன? பிரம்மாஸ்திரக்கு ராமபிரான் திருவுள்ளம் தெரியும். சர்வ லோகங்களுக்கும் இரட்சகனான ராமபிரானுக்கு அந்த காகத்தை வதம் பண்ண வேணுங்கிற எண்ணம் கிச்சித்தும் இல்லை. ஆனால் அவன் கொழுப்பை மட்டும் அடக்கிவிட வேணுங்கிறது திருவுள்ளம் ராமனு. அந்த காகாசுரம் பின்புறம் பார்க்கும் ஒருகால் ராமனிடம் அடைக்கலம் புக கருதுகிறானோ என்ற எண்ணத்தினாலே அந்த பிரம்மாஸ்திரம் அவனை துரத்தாம ஓன்றியபடியே நிற்கலாம். முன்னாலே காகாசுரம் ஓடும்போது வேறு இரட்சகனை நாடுவதை பொறுக்காது அந்த பிரம்மாஸ்திரமானது துரத்தரும். இத்தனையும் கண்ட அந்த காகாசுரன் தப்பி ஓடவிட எண்ணம் இருந்தாலும் கூட வேறு வழியே இல்லாதனால ராமனுடைய திருவடிவாரத்திலே வந்து இருந்தான். கொல்லப்படவே வேண்டியவனான அந்த காகாசுரன் வேறு கதியற்று தான் இருந்த இடத்திலே வந்து விழுந்ததை அதை சரணாகதியாக ஏற்றுக்கொண்டு ராமபிரான் அவனுடைய அபராதத்திற்காக ஒரு கண்ணை மறுத்துவிட்டு அவனை உயிர் பிழைக்க வைத்தானே, அது வல்லவோ இந்த சரணாகதியின் மகிமை. இதிலே தனக்கு அவன் எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்திருந்தாலும் கூட அந்த காகாசுரனையும் காப்பாற்ற வேண்டும் என்ற சீதா பிராட்டியினுடைய கருணை மிக மேலோங்கி நிற்பதை நாம் காண்போம். சுவாமி தேசிகனும் தன்னுடைய அடைக்கலப்பதிலே இழைத்து விழும் காகம் போல் அப்படி முத்தி தரும் நகரிலும் முக்கியமாக கச்சிதனில் நான் வந்தேன். இந்த காகாசுர தாந்தம் அந்த காகாசுரன் சரணாகதியானது கவி வால்மீகியாலே ஆரண்யமாக சொல்ல மேலே கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய சரணாகதியை பொறுத்து கவிதார்கியசிம்ஹாய கல்யாண முசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.